ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதன் நிசா விளாக்ஸ். நம்ம உளுந்த வடையோட மெசல் மட்டும் தான் பார்க்க போகிறோம். உளுந்த வடைக்கு இந்த மாதிரி ஒரு கப்பில் ஒரு கப்பு நான் உளுந்து எடுத்துக்கிறேன். நல்லா உருட்டு உளுந்து, நல்லா பிராண்டடாக எடுத்துக்கிட்டோம், நல்லா பொங்கி நமக்கு சூப்பராக வரும். ஒரு கப்பு உளுந்து நல்லா தடதட்டை போட்டு நல்லா கழுவிட்டு நம்ம ஊற வச்சிடணும். ஊற 2 மணி நேரம் ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். ஃப்ரிட்ஜ்லேயே இல்லை ஃப்ரீசர்லேயே ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்து நல்லா சில்லுன்ற கப்பு நம்ம மிக்சியில் தான் இன்றைக்கி அரைக்க போகிறோம். நம்ம வந்து கிரைண்டரில் போடலை. மிக்சியில் அரைக்க வைக்கிறன்றப்போ நமக்கு சூடேறாமல் இருக்கணும்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததையும் சூடேறாது. நான் கொஞ்சம் ஃப்ரீசர்லேயே வச்சு எடுத்துக்கிட்டேன். நல்ல சில்லுன்றதுக்கு நல்லாயிருக்கும். இல்லாட்டி நம்ம ஐஸ் கட்டி போட்டு அரைக்கணும். ஏன்னா அன்றைக்கி ஐஸ் கட்டி இல்லாதனால ஃப்ரீசரில் வச்சு நான் எடுத்துக்கிட்டேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைக்கணும். ஊற வச்சு கழுவணும். நல்லா கழுவிட்டு 2 தடவை கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சு அந்த ஊற வச்ச தண்ணியை நம்ம ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம் தேவைக்கு. நல்லா உளுந்து 2 மணி நேரம் நல்லா ஊறி எடுத்துட்டு வந்துருச்சு. ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஜில்லுன்றிருக்கு. ஜில்லுன்றிருக்க கூட மிக்சியில் போகிறப்ப சூடு ஏறாது, நல்லா பொது பொதுன்னு பொங்கி நல்லா வரும். பார்த்துக்குங்க, ஜாரெலாம் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு ஐஸ் தண்ணி நம்ம கழுவி உருவத்தினாலே அது ஐஸாக தான் இருக்கும் தண்ணி. அதை ஊற்றி ஊற்றி நம்ம அரைச்சிக்கிறலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஐஸ் வாட்டர் ஊற்றி நல்லா அரைச்சிக்கிறணும். இன்னும் அந்த இந்த அளவுக்கு வந்துருச்சு. இன்னும் பொது பொதுன்னு ஓரளவுக்கு நல்லா அரைச்சிக்கிறணும். ஐஸ் வாட்டர் தேர்ட் நல்லா பொது பொதுன்னு வரும். பார்த்துக்குங்க, சூப்பராக நல்லா அரைச்சி வந்துருச்சு. நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி வந்துருச்சு. இப்போ இதை நம்ம பவுலில் மாற்றிக்கலாம். மிக்சியில் நம்ம நல்லா 2 நிமிஷம் அரைச்சா நல்லா பொது பொதுன்னு சூப்பராக அரைஞ்சிருச்சு. இது நல்லா இப்படி போட்டு பார்த்துட்டோம்னா தண்ணியில் போட்டு பார்த்தா நல்லா அப்படி பொங்கி இருந்தால் இப்படி போ நல்லா நிற்கும். பார்த்துங்க, இந்த அளவுக்கு நம்ம அரைச்சிக்கிறணும். இப்போ இதை நல்லா கையில் ஒரு மிக்ஸ் கொடுத்துரும். நல்லா மிக்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும். இப்படி கையில் லைட்டாக மிக்ஸ் கொடுத்தோம். விஸ்க் இருந்தால் கூட அடிச்சுக்கலாம். நான் விஸ்க் இருந்தாலும் கையில் அடிக்கிறப்ப என்ன நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி கையில் நல்லா அடிச்சுக்கிறேன். அடிச்சுட்டு நம்ம கொஞ்சோண்டு அரிசி மாவு சேர்த்துக்கிறோம். ஏன்னா பச்சரிசி நம்ம ஊற போட்டு அரைக்கலையில அரிசி மாவு போட்டுக்கிறோம். நல்லா கையில் பீட் பண்ணிவிட்டு அரிசி மாவு போட்டுக்கிறோம். இப்போ பச்சரிசி மாவு இந்த அளவுக்கு போட்டால் போதும். ஒரு நல்ல மொறுமொறுப்பு தன்மையாக நல்லாயிருக்கும். இவ்வளோ சாஃப்டாக வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறக்காண்டி இந்த அளவுக்கு நம்ம அரிசி மாவு எடுத்துக்கிறோம். 1/2 டீஸ்பூன் கூட போட்டுக்கிறேன். அரிசி மாவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா கையில் நம்ம அடிச்சு நல்லா பிணைஞ்சிக்கிறணும். மிளகு நல்லா 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம இடித்தும் சேர்த்துக்கலாம். நான் அப்படியே சேர்த்துக்கிட்டேன். சீரகம் 1 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் அது 1 பிரிஞ்சு தான். உளுந்துக்கு வந்து பெருங்காயத்தூள் போட்டு செய்கிறப்ப நல்லா டைஜஸ்ட் ப்ராப்ளம் வராது. அதனால் பெருங்காயத்தூள் கண்டிப்பாக நம்ம சேர்த்துக்கிறோம். நல்லது. 2 பெரிய வெங்காயம், 2 பச்சைமிளகாய் போட்டிருக்கேன். சின்ன சின்ன வெங்காயமே போட்டிருக்கேன். இதை பொடிசா இதில் போ சாப்பாடில் கூட நல்லா பொடிசா வந்துடும். நல்லா பொடிசா வெங்காயம் ஸ்டார்ட் பண்ணி வந்தாச்சு. போட்டுக்கலாம். நம்ம வெங்காயம் பச்சைமிளகாவும் 2 வெங்காயம் பச்சைமிளகாவும் போதும். சின்ன வெங்காயம் போட்டு நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். எனக்கு சின்ன வெங்காயம் வரைக்கும் டைம் இல்லை. கருவேப்பிலை 10-20 கருவேப்பிலை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடிசாக சாப் பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும், மணமாக இருக்கும். மல்லியாலையும் பொடிசாக நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். நல்ல ஃப்ளேவர் சூப்பராக கருவேப்பிலை மல்லித்தெல்லாம் போகிறப்ப நல்லாயிருக்கும். வடை நம்ம வடைக்கு தண்ணி தொட்டு போடுவோம்ல, அதுக்கு வந்து இந்த மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணியை ஊற்றிட்டோம்னா நல்லா வடை நல்லா சூப்பராக இருக்கும். வெங்காயம் மல்லித்தலை கருவேப்பிலை மிளகு சீரகம் பெருங்காயத்தூள் எல்லாம் உப்பு போட்டு நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம். இப்போ இதெல்லாம் எடுத்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். உளுந்த மாவு தொடரப்ப எப்படி சாஃப்டாக இருக்கும் பார்த்துங்க. இதுக்கே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு அரைக்கிறது. ஃப்ரீசரில் வச்சுட்டு எடுத்து இப்படி ஓட்டை போட்டு இப்படி போட்டால் போதும். அழகாக வந்துடும் ஓட்டை. பெரிய வித்தையே கிடையாது, ஈஸியான வேலை. உளுந்தோட சில பேர் கையில் கூட வராதப்பன்றப்ப இந்த மாதிரி ஒரு பெரிய டம்ளரில் வந்து இந்த மாதிரி துணி எடுத்து நல்லா 4 பக்கம் இப்படி பிடிச்சி டைட்டாக பிடிச்சிக்கிறணும். பிடிச்சி ஒரு கவர் வெட்டி அந்த அளவுக்கு வெட்டி அதையும் நல்லா டைட்டாக பிடிச்சி லப்பர் போட்டு போடணும். போட்டால் ஈஸியாக வரும். இருந்தால் கட்டிக்கலாம், இல்லை லப்பர் இருந்தால் போட்டுக்கலாம். போட்டு இந்த அளவுக்குன்றப்ப நமக்கு ஈஸியாக வரும். பார்த்துக்குங்க, கையில் போட பயப்படுறவங்க வராதவங்களுக்கு இந்த மாதிரி டம்ளரில் பேப்பர் போட்டு டம்ளர் இந்த கவர் போட்டுட்டு கவரத்தால் தண்ணி தொட்டு தொடச்சிட்டு மாவு எடுத்து வச்சோம்னா ஓட்டு அழகாக விழுந்துடும். நம்ம எண்ணெயில் போடுறப்ப கரெக்டாக விழுங்க. பார்த்துங்க, கரெக்டாக விழுந்துச்சு. பார்த்தீங்கன்னா நான் 2 மெத்தட்லேயுமே சொல்லி கொடுத்துருக்கேன். கையில் போடுறதும் செய்யலாம், இப்படி டம்ளரில் போட்டு ஓட்ட போகிறதும் செய்யலாம். எனக்கு டம்ளர் கையில் போடுறதே ஈஸி. டம்ளரில் வந்து உங்களுக்கானே சொல்லி கொடுத்துருக்கேன். கையில் போட வராது, அந்த கரெக்டான சேஃப் வரல, அந்த ஓட்ட விழுகலை அப்படின்றக்காண்டி மொத்தமாக போண்டா போண்டா போடுறவங்களுக்கு இந்த மாதிரி டம்ளரில் வச்சு இந்த மாதிரி ஓட்ட போட்டு நம்ம போடலாம். கண்டிப்பாக நம்ம ஒரு அரிசி மாவு போட்டுக்கிட்டாதே நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். நல்லா பருப்படினா வேக லேட்டாகும். உளுந்த உடன்றப்ப கொஞ்சம் போட்ட உடனே இங்கிட்டு கொஞ்சம் நேரம் அங்கிட்டு கொஞ்சம் நல்லா எண்ணெய் காஞ்சிருக்குன்றப்ப 2 பக்கம் போடுறப்ப சீக்கிரம் வெந்துடும்.
இதே அளவுக்கு நம்ம பச்சரிசி மாவு போட்டு நீங்கள் உளுந்து மாவு சேர்த்துக்கிட்டா நல்லா சாஃப்டாக மொறுமொறு உள்ளுக்குள்ளே சாஃப்டாக இருக்கும், வெளில மொறுமொன்று இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அப்படி பிக்கிறவே பாருங்கள் அப்படி இருக்குண்ணே, ஃபுல்லாக நல்லா சாஃப்டாக அப்படியே மொறுமொன்று இருக்கும். இந்த தேங்காய் சட்னி அப்படியே டிப் பண்ணி சாப்பிட்றப்ப நல்லா அம்பு ருசியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நான் கால் டிஃபன் காஃபியோட உளுந்த வடையோட இன்றைக்கி முடிச்சிட்டேன். அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்லாம் வலைக்கம்.